மாணவர்களுக்காக குறிப்பாக நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்காக இந்த பதிவு மூன்று மாணவர்கள் தங்களது இன்னுயிரை நீர்த்தார்கள் என்பதை கேள்விப்பட்டு ரொம்ப மன வேதனை அடைந்தேன் ஏற்கனவே நமது மகள் அரியலூர் அனிதா தன்னுயிரை தானே எடுத்தபோது ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்தது மனசே சரியில்லாம இருந்தது எனக்கு பல நாட்கள் அது என்ன காரணம்னா அனிதாவுடைய சூழ்நிலையில தான் நானும் இருந்தேன் கிட்டத்தட்ட அதே மனநிலையில தான் நானும் இருந்தேன் எனவே அனிதா அவருடைய மனநிலை எனக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியும் சின்ன வயதுல இருந்து எனக்கு ஒரு ஆசை டாக்டர் ஆகணும் அந்த ஸ்டெதோஸ்கோப் போடணும் பத்து வயதுல இருந்தே இந்த பெரிய ஆசை அதுக்கு காரணம் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் எங்க அப்பா வந்து எல்லா வைத்தியர்கள்ட்டையும் ஊர்ல உள்ள வைத்தியத்துல காட்டினாங்க அவங்க ஒரு மருந்தை கொடுத்து சரியா போகும்னு சொல்லிட்டாங்க ஆனா நோய் சரியாகல எங்க அப்பாவுக்கு மூச்சே விட முடியல எங்க அம்மாவுக்கு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு மேல மரியாதை அதிகம் எனவே மற்ற உறவினர்களுடைய பேச்சை மீறி எதிர்ப்பை மீறி எங்க அம்மா டாக்டர் ஜெயசேகரன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் கிட்ட எங்க அப்பா கூட்டிட்டு போனாங்க அவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இது புளோரோசிங்கிற நோய் நுரையீரல்ல வந்து தண்ணி கட்டி இருக்கு உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போனாங்க அப்போது நான் கூட போனேன் ஆபரேஷன் முடிஞ்சிட்டு எல்லாம் சரியா சக்சஸ் ஆயிருக்கு உங்க அப்பா சரியாயிடுவாருன்னு சொல்லி சொன்னாரு டாக்டர் ஜெயசேகரன் அவருக்கு ஆஸ்பத்திரியில் நான் கொஞ்ச நாள் இருந்தோம் அவர் வர்றதையும் போறதையும் வார்ட விசிட் பண்றதையும் நான் தூரத்தில் இருந்துட்டு பார்த்து ரசிப்பேன் இதே மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும் இதே ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது எனது லட்சியம் பெரிய லட்சியம் அதுக்காக ரொம்ப கடுமையான உழைச்சேன் நல்லா படிச்சேன் என்ன மாதிரி கூட நீங்க எல்லாம் படிக்க முடியாது ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்தேன் ஆனா எம்பிபிஎஸ் அட்மிஷன் எனக்கு கிடைக்கல ஏன்னா அப்போது இன்டர்வியூன்னு ஒண்ணு வச்சாங்க 50 மார்க் இன்டர்வியூ அதுல எனக்கு மார்க் கம்மியா கிடைச்சிருக்கலாம் கிராமத்துல இருந்து சென்னையில இருந்து 70 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாம இருந்திருக்கலாம் எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல என்ன போது வீட்டுல படுத்துட்டேன் சாப்பிடல பிறகு எங்க அம்மா வந்து என்ன தேத்தி இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஏழைகள் நமக்கு தலையெழுத்தே அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணு கிடைக்காதுன்னு எங்க அம்மா தேத்துனாங்க எனக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் அட்மிஷன் கிடைச்சது நான் அக்ரி படிக்கிறத விட்டுட்டு என்ன பண்ண தெரியுங்களா இதே +2 அப்போது +2 கிடையாது பியூசி அதை மீண்டும் வரணும் எழுதினேன் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஏன்னா என் கூட படிச்ச மாணவர்கள்ட்ட கேளுங்க இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி எனக்கு மார்க் அதிகமா போச்சு ரொம்ப மகிழ்ச்சி இந்த வருஷம் எம்பிபிஎஸ் கிடைச்சிரும் அப்ளை பண்ண எம்பிபிஎஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன சொன்னாங்க தெரியுங்களா அந்த வருஷம் விவசாய கல்லூரியில இருந்து மருத்துவக் கல்லூரி ஒன் ப்ரொஃபஷன் காலேஜ் டு அனதர் ப்ரொஃபஷன் காலேஜ் போறது தவறு போகக்கூடாது போனா அந்த மாணவர்களை டிபார் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அரசாணை போட்டாங்க ஸோ அப்போ வாய்ப்பு கிடைக்காம போச்சு பிறகு நான் விவசாய கல்லூரியில் படிச்சு ஐபிஎஸ் பாஸ் பண்ணி வந்த பிறகு டாக்டர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது சொல்லுவேன் எனக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு உயிராக இருந்தது எப்படிதான் நான் உயிர் வாழ்றணும் அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டதுன்றெல்லாம் சொல்லுவேன் அவங்க சொல்லுவாங்க அது என்ன சார் இருக்கு நீங்க இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறீங்க எங்களோட நல்லா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏமாற்றம் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 உணர்வு என்ன சொல்றது ஒரு கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் கண்டிப்பா இருக்கும் இருந்தாலும் அவங்களாம் அப்படி சொல்றாங்க சார் நீங்க தான் எங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு எம்பிபிஎஸ் படிச்சவங்களே எனக்கு சொல்றாங்க ஸோ மாணவர்களே மாணவிகளே நமக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு எங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் நீங்க எம்பிபிஎஸ் கிடைக்கலாம் வச்சுங்களேன் ஐஏஎஸ் படிங்க இதே மருத்துவத்துறைக்கு சுகாதாரத்துறைக்கு செயலாளராக இருந்தார் வி கே சுப்ராஜ் அவர்கள் என்னுடைய ஆசான் என் கல்லூரியில் படித்தவர் நிறைய வருஷம் இருந்தார் எப்படி அதே துறை சரி இல்லை சார் எங்களுக்கு எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படின்னா இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்க பல முறை முயற்சி பண்ணுங்க இந்த வருஷம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்களே பூர்ணசுந்தரி கண் தெரியாத ஒரு மாணவி நான் கூட பதிவு போட்டிருக்கிறேன் கண் பார்வை இல்லை ஆனால் மனப்பார்வை உண்டு ஷி டசன்ட் ஹேவ் த ஐ சைட் பட் ஷி ஹஸ் த விஷன் ஷி டசன்ட் ஹேவ் த சைட் பட் ஷி ஹஸ் த விஷன் அவள் அந்த மாணவி பல முறை தோல்வி அடைந்த போது என்ன நினைச்சாங்கிறத என்னுடைய ஃபேஸ்புக்கில் நீங்க பாருங்க இதே நம்ம பக்கம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி ஜீவிதா அவங்க எப்படி மீண்டும் அனகாப்புத்துறை சேர்ந்தவங்க மீண்டும் நீட் எக்ஸாமினேஷன் எழுதி 601 மார்க் எடுத்து மெட்ராஸ் படிக்க கலைஞர் சேர்ந்தாங்க பொள்ளாச்சி மலையாண்டி பட்டத்தில் சேர்ந்த ஹரிணிங்கிற மாணவி எப்படி நீட் எழுதி 595 மார்க் எடுத்து செங்கல்பட்டு படிக்க கலைஞர் சேர்ந்தாங்க அதே மாதிரி மீண்டும் நீங்க முயற்சி பண்ணலாம் அடுத்த முறை நம்ம கதவு தட்டினா கதவு திறக்கும் இல்ல சார் அது திறக்கல கிடைக்கல அப்படின்னா கூட நீங்க பிஎஸ்சி ஜுவாலஜி பிஎஸ்சி பாட்னி எடுத்துட்டு பிஹெச்டி பண்ணுங்க நல்ல நல்ல சப்ஜெக்ட் சொல்லித்தரேன் மாலிகுலர் பயாலஜி நியூக்ளியர் பயாலஜி அல்லது ஜெனட்டிக்ஸ் இல்லது மைக்ரோ பயாலஜி போன்ற சப்ஜெக்ட் எடுங்க ஆராய்ச்சி பண்ணுங்க ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டிக்கு போங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போங்க சிங்கப்பூர் பல்கலைக்கழகம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா மருத்துவத்துறையில் பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க முடியும் எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம் படித்தவங்களாம் உங்களுக்கு மாணவர்களாக வருவார்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு நல்ல காரியம் செய்ய முடியும் அதே நீங்க விரும்பின அதே மருத்துவத்துறையில நீங்க உயர்ந்த இடத்துல வர முடியும் நோபல் பரிசு வாங்க முடியும் இப்படி நிறைய வழிமுறைகள் இருக்கும்போது இந்த தற்கொலை என்பது நல்ல முடிவு இல்லை இந்த முடிவை மாற்ற முடியாது அதுதான் நமது முன்னோர்கள் குறிப்பாக
பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எப்படி எதையும் தாங்கும் இதயம் நமக்கு கிடைக்கும்? பல தோல்விகளை சந்திச்ச பிறகுதான் எதையும் தாங்கும் இதயம் நமக்கு கிடைக்கும். நீங்க பார்க்கக்கூடிய வெற்றியாளர்கள் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அவரை சொல்லிருக்கிறார, பல ப்ராஜெக்ட்ல நான் தோல்வி அடைந்து விட்டேன். தோல்வி பல அவங்களுக்கு தோல்விகள் எண்ணி பாத்தீங்கன்னா வெற்றிகளை விட தோல்விகள் தான் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட தோல்விகளை சந்தித்த பிறகுதான் எதையும் தாங்கும் இதயம் கிடைக்கும். நான் பிள்ளைகிட்ட கேட்கிறேன், நம்ம சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, நமக்கு நிலம் இருக்கா? இல்ல. பேங்க்ல பணம் இருக்கா? இல்ல. எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கையாவது நம்ம பேரண்ட்ஸ்ட்டு இருக்கா? இல்ல. ஆனா ஒண்ணு இருக்கு, நீங்க இருக்கிறீங்கிற ஒரு தைரியம் அவங்கள்ட்ட இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க தான் சொத்து, நீங்க தான் நகை, நீங்க தான் பணம், நீங்க தான் எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த முடிவு எடுக்கலாமா? உங்க உயிரை நீங்களே எடுக்கலாமா? இயற்கை நம்முடைய உயிரை எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துட்டு போட்டோம், தப்பு இல்ல. எதிரி நம்மளை வீழ்த்தினால் உடைவாளை எடுத்து மீண்டும் தரையிலிருந்து எந்திரிச்சுன்னா அவங்களோட நம்ம போர் புரிவோம், நம்ம போர் வீரர்கள். ஆனால் நமது உயிரை நாமளே மாய்த்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய தவறு. சில மாணவர்கள் சொல்றாங்க, பயமாக இருக்கிறது, பயம் கிடைக்கல என்ன செய்யறது? பயம் இல்லாத மனிதனே கிடையாது. இப்படி பயமாக இருக்குன்னா என்னுடைய ஃபேஸ்புக்ல உங்களை பெயர் நம்பர் கொடுங்க, நானே உங்களை தொடர்பு கொள்றேன். பயம் இருந்தும் ஒரு செயலை செய்பவன் தான் போர் வீரன், அவன்தான் இந்த குடும்பத்தை காக்க வல்லமை படைத்தவன். எனவே இந்த முடிவு தவறான முடிவு, கண்டிப்பாக வேண்டாம். உங்களுக்கு இது இந்த முடிவு தேவை. குடும்பம், நாளைக்கு நீங்க படிச்சு வளர்ந்து தலையெடுத்து ஒரு வருமானத்தை ஈட்டி அதுக்கு பிறகு வயிறு நிறைய சாப்பிடலாம், அதுக்கு பிறகு ஒரு நியாயமான துணி போடலாம், அதுக்கு பிறகு நியாயமான ஒரு வீடு கட்டலாம். ஒரு சமுதாயத்தில் நம்ம தலைமந்து வாழலாம்னு பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது, பெற்றோர்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. எனவே பிள்ளைகளை கண்டிப்பாக இந்த முடிவு வேண்டாம். உங்கள்கிட்ட நிறைய ஆற்றல்கள் இருக்கிறது, அதை வெளியே கொண்ட முயற்சி பாருங்கள்.